ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு டிஜிடபிள்யூ கேமிங். ஓகே கைஸ், ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா தான் இருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அட்டகாசமான ஒரு கேம் பிளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பிளே நான் மாசம் ஆடிருப்பேன் கைஸ். ஓகே, அதை பார்க்குறக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்கன்னா, ஸோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் ஐக்கான் நமக்கு ஆள் கொடுத்தீங்கன்னா, ஸோ நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம எனிமியை போட்டு பொறி பொறி பொறிச்சிட்ருக்கோம். நம்ம எனிமி நாய் G18 வச்சுருக்கோம், அப்படியே அடிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா கன்னாட முக்கியம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்பி வச்சு சமாளிச்சுட்டு இருக்கேன். ஸோ பன்னாட்ரக்கு பட்டானாக்குன்னு பறக்க விட்டாச்சு. யாருக்கிட்ட TGW ஆர்மினா சும்மாவா? ஸோ மிரட்டி விட்டாச்சு எனிமியை வேற லெவலு. ஓகே, ஸோ ரக்கிட்ட தக்கிட்ட என்ன வேணா நடக்கட்டும், நான் உயிரோட இருப்பேன். யுசுர் இருக்கிற வர நான் லூட்டடிச்சுக்கிட்ட அடைப்பேன். ஏதோ பாடி விட்டேன், ஆனால் கண்டுக்காதீங்க. ஓகே, நம்ம இனிமே சும்மா செத்துக்கிட்டானா? ஓகே, ஒரு அமௌண்ட்டை போடுவோன்னு போட்டு அவனை முடிச்சு விட்டா விக்ட்ரின்னு சொல்லி விட்டானுங்க. ஓகே, இந்த விக்ட்ரி நேரத்தில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கடைசியில் லைக் போடுங்க. ஸோ இப்போ போடுறதுனால போட்டுக்கோங்க. இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மட்டும் பாருங்கப்பா. ஸோ ஓகே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். நீங்கள் பண்ண போகிற வேலை ஒன்றும் இல்லை, அந்த லைக் பட்டனை ஒரு கிளிக்கு, ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக்கு, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பணும்னு தோணுச்சுன்னா அனுப்பிடுங்க. ஓகே, அவ்வளோதான் கேட்குறேன். சரி, ஓகே, நம்ம கேம் பிளே பார்க்கலாம். நம்ம பசங்க யாருன்னே தெரியலன்னு சொல்ல மாட்டேன். நான் ரேண்டம் கொடுத்துட்டு தான் வந்தேன், ஆனால் நம்பர் 2 வந்து தமிழாக தான் இருந்தார். ஸோ தமிழ் பசங்க ரேண்டமில் வர்றதுனா அபூர்வம் தான். நம்மளுக்கு இந்த மேட்ச்சில் வந்து சிக்கியிருக்காரு, நல்லா பேசினார். அவர் கூட பேசிக்கிட்டே தான் விளாண்டேன். ஸோ அந்த மைக்கை காமிக்க முடியல, சரி மைக்கை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியல, ஏன்னா மைக் ஆன் பண்ணால் தான் சவுண்டு கேட்க மாட்டேங்குதே, அதனால தான். ஓகே, ஸோ ஓடு ஓடு ஓடு, ஏ எனிமையை பார்த்து ஓடு அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்கேன். ஒரு மஞ்சள் மண்டையை வந்தானாட்டே, யாருக்கிட்ட உனக்குன்னா மண்டை பத்திரம் தம்பி பண்ணிடுவோம் சொல்லி மண்டையை எட்டி அடித்தாச்சு. ஸோ வேறு லெவல் அட்டாக்கு. ஸோ ஒன் டேப் இதுதான் கில்லு, ஒரே அடியில் மண்டை தெரிச்சிருச்சு. ஸோ வேறு லெவல். ஓகே, இங்கிட்ட ஒருத்தன் ஓடி வந்தானே அழகானோ, வீட்டுக்குள்ளே ஓடிட்டானா? வீட்டுக்குள்ளே ஓடிட்டான். டே, உன்னை ஓடினா மட்டும் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்கலாம். அந்த சோம்பேறி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல. ஓகே, நிற்கிறானா? சோனமுத்தா போச்சா? ஓஹ், எனக்கு என்ன, ஓகே செத்து போயிட்டான் வேறு லெவல். ஸோ அம்முக்கு டுமுக அம்மாள் டுமால் பண்ணி விட்டாச்சு, மாஸ் காட்டியாச்சு, வேறு லெவல். ஓகே, ஓடலாமா? ஸோ நம்ம TGW கிட்ட வந்தாலே அவனுக்கு டேஞ்சர் தான், அது தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்திருக்கான். ஓகே, இந்த ஒருத்தன் ஓடுறானே, இவன் பேர் என்னன்னு தெரில, உள்வாரோ. ஓகே, அந்த ஃப்ரீ கேரக்டர் கிடைக்கும், எல்லாரும் அதையே எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, இந்த தான் நிற்கிறான். ஓகே, ஓசிக்கில் அடித்தாச்சு, வேறு லெவலில். ஹிந்தி கரெக்டாக ஓசிக்கில் எடுத்தாச்சு, அவன் செத்து போயிட்டானே சோனில் மட்டி பாவம். சாரி ஹிந்தி பாய், ஓகே போயிட்டுவாங்க, செத்து போயிட்டாரு நம்ம ஹிந்தி பாய். ஓகே, ஸோ தகுடு தகுடு தகுடு, ஏ தகுடு தகுடு தகுடு, சந்து பூந்துனா பூந்து ஓடிட்டுருக்கேன், எங்கிட்டு இருக்கானே தெரியல. ஸோ உன் கை வீரர்கள் மெல்ல மெல்ல வட்ட நமக்கி, உன் இனிமையான ஸ்கில்ஸை வச்சு கில்லேட்ரா 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 சிக்கரோன்னு கில்லேட்ரா கில்லேட்ரா அப்படின்னு சொல்லுவீங்க. எனிமி எங்கிட்டு இருக்கான்னு தெரியலையே, தெரிஞ்சால் தான் கில்லை எடுத்து தொலைஞ்சிடுவேனே. வந்தா நிற்கிறாப்பா நம்ம எனிமி. ஓகே, ஃபேமஸ் வச்சு ட்ரை பண்ணுவோமா? செமையாக டேமேஜ் வாங்கிட்டான். ஐயோ, ஓடி போயிட்டானே திருட்டுக்குட்டி, நின்றுங்க திருட்டுக்குட்டி, ஓடிட்டான். ஓகே, அந்த புஜ்ஜி எங்கிட்ட வருதுன்னு தெரியல, புஜ்ஜி குட்டியை வர விட்டு அடிப்போமா? தம்புடு, ஐயோ கீழே வர்றக்குள்ளே செத்து போயிட்டீங்களே, ஐயோ சாரி சாரி, ஸோ ஐ ஆம் ஸோ ஃபீல். ஏன்னா அந்த கில்லு நம்ம எடுக்க முடியல. சரி விடுங்க, நம்ம டீம்காரன் ஒருத்தன் எடுத்துட்டான், அது யாரும் தெரில, ஹிந்திக்காரனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாம் ஹிந்திக்காரனாக தான் இருக்கானுங்க. ஸோ நம்பர் 2 அவர் மட்டும்தான் தமிழில் இருக்கார். அவர் கூட எப்படியோ பேசியே ஃப்ரெண்ட் ஆகியாச்சு. அப்புறம் மேட்ச் முடிஞ்சோன்னா ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயும் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம் என்ன. ஓகே, இந்த எக்ஸமேட்டுக்கு நான் ஸ்கின்னு கிடச்சதுலேருந்து அதே வச்சு ஆடிட்டுருக்கேன். அதோட பவர் என்ன ப்ரோன்னு கேட்பீங்க? அதோட பவர் வந்து அக்யூரசி, அடுத்து வந்து ஆர்மர் பெனிட்ரேஷன். ஸோ ஆர்மர் பெனிட்ரேஷன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க? ஸோ ஒன்றும் இல்லை, எனிமே வந்து ஹெல்மெட்டு வெஸ்ட்டு போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸமேட் எடுத்துக்கிட்டு ஏறி அடிச்சோன்னு வச்சுக்கோங்க. ஸோ டேமேஜ் வேறு லெவலில் ஒழுகும், அப்புறம் வெஸ்ட்டும் செம்மையாக டேமேஜ் ஒழுகும். வெஸ்ட்டுங்கிறேன், வெஸ்ட்டும் ஹெல்மெட்டும் செம்மையாக டேமேஜ் ஆயிரும். ஓகே, கொஞ்சம் வளரிட்டு தான் இருக்கேன், அதுதான் அதோட பவரு. ஓகே, நல்லா தான் ஒழுகும் அடி வேறு லெவலில். ஸோ அதை வச்சு ஒரு ஹெட் நான் கொடுப்பேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, மேலே எவனா அது இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்க்கலாம். ஒருத்தனையும் காணமே, ஐயோ நம்ம நேரத்துக்குன்னு ஒருத்தனை வரமாட்டேங்கிறான். சரி ஓகே, எங்கள் டீம்காரன் ஒருத்தனையே இது நாக் பண்ணி போட்டிருக்கான். அந்த நாக் பண்ணவன் யாரும் தெரியல, அவ்வளோ தைரியமாக நாக் பண்ணியிருக்கான். சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஓடனா ரெண்டு அல்வாரும் நிற்கிறானுங்க. சரி நமக்கு லக்கு தான், ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகிட தகிட பண்ணி விட்டாச்சு. ஸோ வேறு லெவல், வேறு லெவல் பண்ணியாச்சு, மாஸ் காட்டியாச்சு. ஓகே, எங்கிட்டு ஓடலான்னு பார்த்தா என் மேலே புல்லட் பெற்று தொலைஞ்சிருச்சு. என்னடா இது, செவர் இருக்குது பட் இனிமேல் அங்கிட்டு தான் நிற்கிறான், எப்படியும் போட்டு தொலைஞ்சிட்டான்.
சரி விடுங்க, ஐயோ நம்மளால் இன்னொரு ஆளையும் போட்டானே, எப்படி நம்ம தமிழ் பசங்களாலே கெத்து தானே. ஸோ நம்ம டூ ப்ரோ வேற லெவல் பண்ணிட்டாரு, அவர் பேர் கிஷோர்னு போட்டிருக்காரு. ஸோ ஃபுல் பேரே கிஷோரானு தெரியல. ஓகே, இந்த மேட்ச் ஃபுல்லாமே நான் வேற லெவல் அடிப்பேன், கிட்டத்தட்ட 9 கில் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்க காய்ஸ், செமையாக இருக்கும் மேட்ச்சு. அப்புறம் காய்ஸ், தமிழில் அல்ட்ரா ப்ரோ பிளேயராக மாதிரி டிஜிடபிள்யூன்னு போட்டிருப்பேன். அது சும்மா தான், ஏன்னா நல்லா ஆடி இருக்கோம்ல. ஸோ எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஹெட்ஷாட் விழுந்துச்சு. ஸோ அதனால தான் அப்படி போட்டிருந்தேன். ஸோ நான் ஒரு மீடியம் ப்ரோ பிளேயர். ஓகே, ஸோ அதை நம்மனாலே போதும். அப்புறம் நான் அடிக்கடி சோசோன்னு சொல்லிகிட்டு இருப்பேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்படியே பழகி போச்சு, சோசோன்னு சொல்லியிருப்பேன், அப்புறம் ஓகே ஓகேன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அது பேசும்போது நான் தனியாக வந்து பேசுவேன், அது வாட்டுக்கு நான் வாடகை வாயில் வர்றதை சொல்லி விட்டுறேன். ஓகே, ஸோ பாருங்கள், எக்ஸமேட்டை வச்சு மண்டையடி அடிச்சு விட்டாச்சு வேற லெவலு. ஸோ ஹெல்மெட் போட்டிருந்தாலும் அவனுக்கு மண்டை தெரிச்சிருக்கோம், ஏன்னா ஹார்மர் பெனிட்ரேஷன் இருக்குல்ல. ஸோ வேறு என்ன, நம்ம எக்ஸமேட் தான். ஸோ மாஸ்க் காட்டுது. அப்புறம் காய்ஸ், இன்னொரு கேம் பிளே எடுத்து வச்சுருக்கோம், ஒரு கில்டு வார் போட்டிருக்கோம். ஸோ அது 24 நிமிஷத்துக்கிட்ட வரும், அதனால் அதுக்கு ஹைலைட்ஸ் மாதிரி காமிக்கலான்ட்ருக்கேன். ஸோ ஸ்டஃப் கொடுத்து ஆடுவாங்க எனிமீஸை. ஸோ நாங்களும் வெறித்தனம் ஆடிருப்போம். ஸோ அதில் நம்ம ஸ்கில்ஸ்னால் வேறு லெவலில் ஏறி இருக்கோம், ஏன்னா சடனாக க்ளோவாலாம் போட்டு போட்டு ஆடுவேன். அப்படி ஆடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேங்க. ஸோ நாளைக்கே கூட போட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அங்கே ஒரு எனிமி இருக்கானா, வாடாடி உன்னை அடிக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோவால் போட்டு நிற்கிறோம். க்ளோவால் போட்டுனா நின்றா செட் ஆகாது, வா போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் அட்டாகியம் வேற லெவல் பண்ணியாச்சு. தூக்கி அடி கைப்பில் மாஸ்க் கட்டியாச்சு. ஓகே, அவனை முடிச்சு விட்றலாம். ஐயோ முடிச்சு விட்டு பார்த்தா பேக்கில் ஒருத்தன் வந்துட்டானே, ஐயோ அசால்ட்டாக அடிச்சிருக்கலாம். பேக் பார்த்து ஆடணும், இதுக்கு தான் ஒருத்தன் தான் இருந்திருக்கான் பாருங்க. இனியா இந்நேரம் முடிச்சிருக்கலாம். சரி, நம்மளோட கேர்லெஸ்னஸ் தான், இந்த இனிமே வர்ற மேட்ச் பூரா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம். என்ன எதுவும் உளறிக்கிட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க காய்ஸ், ஏன்னா நான் தொடர்ந்து வீடியோ வாய்ஸை கட் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் அப்படி இருக்குது, மன்னித்துக்கோங்க. ஓகே, அப்புறம் வாய்ஸ் கொஞ்சம் கூடவும் கேட்கும், திடீர்னு குறைவாகவும் கேட்கும். ஸோ ஏன்னா நான் ஒன்று தனியாக மைக் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணல, சும்மா கைன் மாஸ்டரில் போய் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் அப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்படியே கூண்டை திறந்து விட்டானுங்களா. ஓகே, வாங்க நம்ம எனிமியை போய் பந்தாடலாம். ஓகே, ஸோ ஒரு பாட்டை போடுவோமா, லா 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 லலே லா 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 பாருங்கப்பாணிமி. ஸோ வேற லெவல் ஹெட்ஷாட்டு, வேற லெவலு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஹெட்ஷாட் உளுந்துருச்சு, அவன் இங்கே வந்துட்டான் பாருங்க. ஐயோ யாரும் அந்த கில் நம்ம எடுக்க வேண்டியது, நம்ம நாய் ஓசி கில் எடுத்துட்டான் நம்ம டீம்மேட்டு. ஓகே விடுங்க, நம்ம டீம்மேட் தானே, நல்ல வேலை இந்த கில்லும் அவனுங்க எடுத்திருப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ் புல்லட் பட்டதுனால நான் கிடச்சிச்சு. ஓகே, டவுன் ஆயிட்டான் எனிமி, வேற லெவல் பண்ணியாச்சு. ஸோ வச்சு செய்கியில் இறங்கிக்கிட்டு இருக்கும். ஓகே, எங்கிட்டா இருக்கீங்க எனிமி, இப்போ வந்து ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருப்போம் எனிமி, லாஸ்ட்டாக தான் கிடைப்பான். சரி, அதனால் ஒரு பாட்டை பாடுவோமா, என்ன பாட்டு பாடலாம், என்ன பாடலாம். ஓகே, ஒரு பாட்டை போடுவோம், ஏலேலு ஐலசா ஏலேலு ஐலசா ஏலேலு ஐலசா. இதுக்கு மேலே தெரியல, அதே ஒரே லைன் பாடிட்டுருக்கேன். ஓகே, எனிமி நாய் மேலே இருக்கானா என்னன்னு தெரில. ஸோ 100 படி ஏறி போயிட்டுருக்கோம், 100 படி தான் இருக்காது. சரி விடுங்க விடுங்க விடுங்க, எங்கடா இருக்க எனிமி, இங்கே இல்லையே, அப்போ எங்கிட்டு போனான்னு தெரியல. ஐயோ ஜோன் அடிச்சிருச்சு, ஜோன் அடிச்சிருச்சு. நல்ல வேலை ஆலோக்கை போட்டு விடுவோம், ஆலோக்கு நல்லா டான்ஸ் ஆடுவான். வாரு 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 ஹோ. ஓகே விடுங்க, எனிமி இருக்கான், ஒரு பாம்பை போடுவோம், தூக்கி போடு. ஸோ மாட்டுவானான்னு தெரிலையே. ஓகே, ஒரு க்ளோவால் போட்டுக்குவோம், எப்படியும் வந்துடுவான். அஜ்ஜையோ சைடில் நின்றுருக்கான் பாருங்கள், அங்கே க்ளோவால் போட்டிருக்கோம், நான் முன்னாடி நிற்கிறேன்னு நினச்சிட்டேன். ஸோ இதுக்கு தான் சுற்றி முற்றி ஆடணும். ஸோ பார்த்துக்கோங்க காய், ஸோ விளையாடும் போது சுற்றி முற்றி ஆடுங்க, என்னை ரெண்டு மேட்ச் பார்க்க பின்னாடி பார்க்காம ஆடும் அடிச்சிட்டானுங்க. ஓகே விடுங்க, அப்படியே போய் அடுத்தாச்சு. ஸோ நம்ம ஹிந்திக்காரன்களும் நம்ம தமிழ் ப்ரோவும் வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணார், தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. அந்த லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, ஷேர் பண்ணு, எல்லாத்தையும் அழுத்தி விடுங்க, அது நீங்களே பண்ணிடுவீங்க. ஸோ இருந்தாலும் ஞாபகப்படுத்தினா அவ்வளோதான் காய்ஸ். அப்புறம் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸ், ஸோ எதுவும் ஆன்லைன் கிளாஸ்னால் இருந்தால் அட்டன் பண்ணுங்கள், ஏன்னா படிப்பு முக்கியம் கேமும் முக்கியம், எப்போயுமே ஃப்ரீ ஃபயரே விளையாடாமல். ஓகே காய்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவிலேருந்து சந்திக்கிறேன், அதுவரை உங்களோட செல்லுது உங்கள் TGW.